வணக்கம் இது உங்கள் செவி புத்தகம் நீங்க கேட்க இருப்பது சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்ட நிஜத்தை தேடி என்கிற சிறுகதை கல்யாணமாகி ஒன்பது வருஷத்திற்கு பிறகு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை கிருஷ்ணமூர்த்தியும் சித்ராவும் ஹாலில் எதிரெதிரே உட்கார்ந்திருந்தார்கள் பழக்கப்பட்ட மௌனம் கிருஷ்ணமூர்த்தி செய்தித்தாள் படித்துக் கொண்டிருக்க சித்ரா குக்கர் சப்தம் வர காத்திருக்கும் நேரத்தில் தொடர்கதை படித்துக் கொண்டிருந்தாள் மரக்கேட்டை திறக்கும் சப்தம் கேட்டது ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான் சுமார் முப்பது வயது இருக்கக்கூடிய ஒருவன் கையில் தட்டுடன் காலில் செருப்பின்றி தோட்டத்தில் நடந்து வந்தான் யாரு என்றான் சற்று திடுக்கிட்டு கிருஷ்ணமூர்த்தியை பார்த்ததும் தன் சோக கதையை கேப்சூல் வடிவத்தில் சொன்னான் ஊருக்கு புதுசுங்க வேலை தேடி வந்தேங்க என் மனைவி காலையில இறந்து போயிட்டாங்க பிணம் கிடக்குதுங்க எடுக்க காசு இல்ல பெரிய மனுஷங்க உதவி பண்ணணும் அவன் வைத்திருந்த தட்டில் சில ரூபாய் நோட்டுகள் இருந்தன எதற்கோ புஷ்பங்களும் இருந்தன ஒரு ஊதுபத்தி புகைந்து கொண்டிருந்தது பாத்தியாவை மலா இந்த குழந்தைங்க படுற அவஸ்தைய என்பதுடன் கதையை நிறுத்திவிட்டு சித்ராவும் எட்டி பார்த்தாள் அவன் முகத்தில் மூன்று நாள் தாடி கண்களில் தேவைக்கு போதுமான சோகம் என்னவாம் என்றாள் அவன் ஊருக்கு புதுசு வேலை தேடி வந்தேங்கம்மா என்று துவங்கி மறுபடியும் அத்தனையும் சொன்னான் மனைவியின் மரணம் என்பது உடனே கேட்டவனை உழுக்கக்கூடிய சோகம் உடனே உள்ளே போய் பணம் எடுத்து கொடுக்க வேண்டியதுதானே கிருஷ்ணமூர்த்தி அப்படி செய்யவில்லை செய்ய மாட்டான் எதையும் விசாரிப்பான் சித்ராவுக்கு தெரியும் வீடு எங்கே என்றான் இங்கே தாங்க சார் கோகுலா பக்கம் தெரிஞ்சவங்க வீட்டுல நிகழ்ந்து போச்சுங்க சரி அட்ரஸ் சொல்லு போனா போறது ஏதாவது கொடுத்து அனுப்பிடுங்களேன் என்றாள் சன்னமாக இரு நான் இங்க பெங்களூர் வந்தே மூணே நாள் தான் ஆகுறது சார் காலையில இறந்துட்டா சரிதான்பா அட்ரஸ் என்ன சொல்ல அவன் சற்றே யோசித்து மூணாவது கிராஸ் என்ற மூணாவது கிராஸ்னா எச்எம்டி அவுட்டா சுந்தர் நகரா இல்ல கோகுலா காலனிக்குள்ளையா சொல்ல தெரியலைங்களே சினிமா தேட்டர் பக்கத்துல அவனோட என்ன வாக்குவாதம் இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்லையா எந்த சினிமா தேட்டரியா என்ன சார் இப்படி கேக்குறீங்க இருக்கிறதே ஒரு சினிமா தேட்டர் தானே பேர் தெரியாதா உங்களுக்கு எனக்கு தெரியும் நீ சொல்லு அவன் மறுபடியும் அணு பல்லவியை பிடித்தான் பெங்களூர் வந்தே மூணு நாள் தான் ஆகுது சார் காலையில இறந்துட்டா சரிப்பா எந்த இடம் அத சொல்ல மாட்டியா என்ன சார் பொண்டாட்டி செத்து போன துக்கத்துல இருக்கேன் என்ன என்னவோ போலீஸ்காரங்க மாதிரி கேக்குறீங்களே காசு கொடுக்க முடியும் இல்லைன்னு சொல்லிடுங்க நான் போகணும் பிணம் அங்க அட்ரஸ் சரியா சொல்லு தாரேன் அதான் சொன்னேனே சரியா சொல்லு ஐயோ என்றான் வேண்டோ சார் என்ன நீங்க சித்ரா எதிர்பார்த்தாள் என்ன ஒரு மனிதாபிமானம் இல்லாத ஐயா நீ என்று திட்ட ஆரம்பிப்பான் என்று நிச்சயம் எதிர்பார்த்தாள் அவன் அப்படி செய்யாமல் திடுது பென்று அழ ஆரம்பித்தான் தட்டை கைமாற்றி கொண்டு மௌனமாக அழுதான் வாரேன் சார் என்று திரும்பி நடந்தான் போகும்போது வாசல் கேட்டை தாளிட்டு விட்டு சென்றான் கிருஷ்ணமூர்த்தி இந்த செயலை எதிர்பார்க்கவில்லை போயிட்டான் என்றான் கூப்பிடுங்க அவன என்றாள் சித்ரா எதுக்கு எல்லாம் பாசாங்கு தெரியுமோ இல்லையோ ப்ளீஸ் அவனை கூப்பிடுங்கோ கூப்பிட்டு ஏதாவது கொடுத்து அனுப்பிடுங்கோ கிருஷ்ணமூர்த்தி சிரித்து வெளியே பார்த்தான் சற்று தூரத்தில் அவன் தெரிந்தான் இன்னும் அழுது கொண்டே சட்டையால் முகத்தை துடைத்து கொண்டே சென்று மறைந்தான் அவன் சொல்றது உண்மையா இருந்தா பழிச்சுன அட்ரஸ் சொல்லியிருப்பானோ இல்லையோ ஏன் தயங்கணும் அட்ரஸ் சரியா சொல்லியிருந்தா நான் கொடுத்திருக்க மாட்டேனா என்றான் அவன்தான் ஊருக்கு புதுசுங்கிறானே சரியா அட்ரஸ் சொல்ல தெரியலையோ என்னவோ சேச்சே உனக்கு தெரியாது சித்ரா இது பெரிய ராக்கெட் அவனை பார்த்தா மனைவி சேர்த்து போனவ மாதிரியா இருந்தது திரு திருன்னு முழிச்சானே எனக்கு என்னவோ அப்படி படல எதுக்கு அழுதான் அதுவும் அவனோட நாடகத்துல ஒரு பகுதி ஏதாவது கொடுத்திருக்கலாம் பாவம் மறுபடியும் மறுபடியும் அசட்டுத்தனமா பேசுறியே வெளி உலகத்துல எத்தனை போய் இருக்குது தெரியுமா எவ்வளவு ஏமாத்து வேலைகள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவனி ரொம்ப பித்தளாட்டம் நடக்குது தெரியுமா எனக்கு அவன் மூஞ்சிய பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியல உனக்கு அந்த அறிவு போராது சரி போதாதுன்னே வச்சுக்கலாம் அவன் பொய் சொல்றானே வச்சுக்கலாம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுத்தா என்ன தேஞ்சா போயிடுவோம் எவ்வளவு செலவழிக்கிறோம் கண்ணா பின்னான்னு அது வேற விஷயம் வீடு தேடி வந்து ஆளுங்களை முட்டாள் அடிக்கிறவனுக்கு நாம ஹெல்ப் பண்ணணுமா என்பதுதான் பிரச்சனை இப்ப அவன் நேரம் வந்து சார் நான் ஒரு ஏழை அடுத்த வேலை சொத்துக்கே காசு இல்லைன்னு யோக்கியமா வந்து கேட்டிருந்தா ரெண்டு ரூபாய் என்ன அஞ்சு ரூபாய் கூட கொடுப்பேன் அதை விட்டுட்டு அநியாயத்துக்கு பொண்டாட்டி செத்து போனதா சரடு விட்டுட்டு சாவுன்னு உடனே கேள்வி கேட்காம தந்துருவாங்கன்னு ஒரு கதையை ஜோடிச்சு என்ன ஒரு பித்தலாட்டம் பாத்தியா இதை எப்படி நாம என்கரேஜ் பண்ண முடியும் சொல்லு சித்ராவுக்கு எத்தனையோ சொல்ல வேண்டும் போலிருந்தது அவன் முகத்தில் பொய் இல்லை என்று சொல்ல வேண்டும் நியாயமாகவே அவனுக்கு இருந்த சோகத்தில் புதுசாக சரணடைந்த வீட்டின் விலாசத்தை சொல்வதில் கலப்பம் இருந்திருக்கலாம் என்று நீங்கள் செஞ்சது எனக்கு கட்டோடு பிடிக்கவில்லை என்று சொன்னால் வாக்குவாதம் வரும் சண்டை வரும் எக்கேடு கெட்டுப்போ என்று சாப்பிடாமல் வெளியே விடுவார் குக்கர் பெருமூச்சு விட்டது சித்ரா உள்ளே சென்றாள் கிருஷ்ணமூர்த்தி செய்தித்தாளில் ஆழ்ந்தான் நியூஸ் பிரிண்ட் வார்த்தைகளில் அவனுக்கு கவனம் நிலைக்கவில்லை தான் செய்தது சரிதான் என்பது அழுத்தமாக ஏன் இவளுக்கு புரியவில்லை சுழித்து உள்ளே சென்றதிலே ஏமாற்றத்தை காட்டினாளே அவளுக்கு என்ன தெரியும் இங்கிருந்தே பேசினா இப்படிதான் ஒரு தடவை திருப்பதிக்கு போறேன்னு ஒரு அம்மா மஞ்ச புடவையோட வந்து அஞ்சு ரூபா வாங்கிட்டு போனாளே என்ன ஆச்சு தியேட்டர்ல பள்ளி பள்ளிக்கூடம் நடத்துறோம்னு நோட்டீஸ் ரசீது புத்தகம் எல்லாம் அடிச்சுட்டு ஒருத்தன் வந்தானே என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்றால் உள்ளிருந்து அந்த மாதிரி தெருப்பேரே இந்த ஊர்ல இல்லைன்னு கண்டுபிடிச்சு காட்டினேனா இல்லையா ஆமா ஞாபகம் இருக்கு அப்படியெல்லாம் சுலபமா ஏமாறக்கூடாது பத்து ரூபாய்க்காக பெத்த தாயே செத்து போனதா சொல்லிடுவாங்க இந்த உலகத்துல எத்தனையோ பொய் பொய்யிருக்கு தெரியுமா சித்ரா சித்ராவிடம் பதில் வரவில்லை சித்ரா பதில் இல்லை கிருஷ்ணமூர்த்தி பேப்பரை மடித்து வைத்துவிட்டு சமையலறை பக்கம் சென்றான் சித்ரா அடுப்படியில் அழுது கொண்டிருந்தாள் திடுக்கிட்டான் இப்ப எதுக்காக அலற அவசரமா கண்ணை துடைத்து கொண்டார் எதுக்காக இப்ப அலறேன்னு கேக்குறேன் என்று அதட்டினான் ஒன்றுமில்லை பொய் சொல்லாத நான் அவனை விரட்டினதுக்காகவா இல்லை இல்லை விசுமல்களுக்கிடையே சொன்னாள் எனக்கு என்னவோ அவன் பொய் சொல்லலைன்னு தோணித்து அவன் திடீர்னு அப்படி விக்கி விக்கி அழுதத நினைச்சுண்டே யாரோ ஒரு ஜீவன் ஏதோ துக்கம் அதை எனக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு போயிட்டா போல ஆயிடுத்து எல்லாம் பொய்னு எத்தனை தடவை சொல்றது எப்படி தெரியும் உங்களுக்கு என்று தன்னியல்பாக குரலை உயர்த்தி கேட்டான் அவன் அவளை உக்கிரமாக பார்த்தான் எப்படி தெரியுமா சொல்றேன் அனுபவம் அடி வெளியில எனக்கு ஏற்பட்ட அனுபவம் சித்ரா நீ எல்லாத்தையும் எமோஷனலா பாக்குற அதான் உங்கிட்ட தப்பு நான் பிராக்டிக்கலா பாக்கறேன் சரி நீங்க சொல்றதுதான் சத்தியம் நான் அழல என்றாள் ஆனா என்ன சொல்லு மனசுல நினைச்சுட்டு இருக்கிறத சொல்லிடு நீங்க சொல்றார் போல நிறைய பேர் பொய் சொல்றா ஏமாத்துறா தப்பி போய் இவன் சொன்னது மட்டும் நிஜமா இருந்து தொலைச்சுடுத்துனா அவ்வளவு துக்கத்துல இருக்கிறவனை வாசல்ல நிக்க வச்சு கேள்வி கேட்டு மடக்கி அவனும் சொல்ல தெரியாம முழிச்சு காசும் கொடுக்காம துரத்திட்டோமே அது இல்லையா எதுக்காக கேள்வி கேட்கணும் அவன் பொய் சொல்றானா கேடு கெட்டு போகட்டும்னு ரெண்டு ரூபா கொடுத்திருந்தா இத்தனை மறுபடி மறுபடியும் அதையே சொல்றியே ரெண்டு ரூபா பெருசில்ல எனக்கு சித்ரா பிரின்சிபல் அதுதான் முக்கியம் சரி என்றால் சுருக்கமாக சற்று நேரம் மனைவியை பார்த்தான் ஆல்ரைட் உனக்கு இன்னும் சமாதானமாகலே ஒன்னு செய்யறேன் அவன் என்ன சொன்னா தியேட்ரு பக்கத்துல மூணாவது கிராஸ்ன்னு தானே தியேட்டர் தான் இருக்கு மூணாவது கிராஸ் போய் அங்க இருக்கானு விசாரிச்சுட்டு வந்துடலாம் வா அப்பதானே உனக்கு நிம்மதியாகும் வா காரை எடுத்துட்டு போய் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடலாம் வேண்டாம் நீங்க சொன்னது எனக்கு கன்வின்ஸ் ஆயிடுத்து நான் ஏதோ பைத்தியக்காரத்தனமா அழ ஆரம்பிச்சிட்டேன் இல்ல நீ கன்வின்ஸ் ஆகல நான் சொன்னது சரின்னு உனக்கு இன்னும் புரிபடலை நான் வரல எனக்கு நிறைய வேலை இருக்கு நீ வரலனா கூட நான் போய் பார்க்கத்தான் போறேன் எதுக்காக விதண்டாவாதம் மறங்க இல்லை இந்த கேஸ்ல யார் சரின்னு பார்த்தாகணும் நீயா நானா நீங்க சொன்னது தான் சரின்னு ஒப்புந்துட்டுட்டேனே நீ இன்னும் மனசார ஒப்புததுக்கலை உனக்கு ப்ரூஃப் வேணும் தானே நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இது என்ன பிடிவாதம் நீங்க அங்க போய் அவன் சொன்னது நிஜம்னு தெரிஞ்ச என்ன செய்ய போறீங்க தோல்வியை ஒப்புந்துண்டுட்டு பத்து ரூபா அல்லது பதினஞ்சு ரூபா கொடுத்துட்டு வந்துடுவேன் ஆனா அப்படி நடக்காது லைஃப்ல நிறைய பார்த்துட்டேன் சித்ரா அவ்வளவு ஸ்யோராக இருந்தா எதுக்கு போகணும் உனக்காக தான் சித்ரா நீ அருவியா அழுத பாரு அது தப்புன்னு ஸ்தாபிக்கிறதுக்கு எனக்கு இப்ப சிரிப்பு வருது அப்புறம் சிரிக்க போறது யாருன்னு சொல்றேன் கிருஷ்ணமூர்த்தி ஷெட்டை திறந்து பெரிய கேட்டை திறந்து காரை கிளப்பி சீறி புறப்பட்டான் தேற்று ஒரு மைலுக்குள் இருக்கும் நிச்சயம் போய் பார்த்து விட வேண்டும் மூணாவது கிராஸ் என்று தானே சொன்னான் என்னை என்னவென்று நினைத்து கொண்டாள் கருணை இல்லாதவன் என்றா இவளுக்கு என்ன தெரியும் கேள்வி கேட்காமல் காசை சமர்ப்பிக்க நான் என்ன முட்டாளா அழுமூஞ்சி இப்படிதான் ஒரு தடவை தேட்டருக்கு அருகில் மூன்றாவது கிராஸ் இருந்தது அதில் திரும்பியதும் வெறி சென்ற அந்த சிறிய தெரு பூராவும் தெரிந்தது தெருவின் நடுவில் ஒரு சட்டி வைக்கப்பட்டு அதனுள் நெருப்பு புகைந்து கொண்டிருந்தது பச்சை மூங்கில்கள் காத்திருந்தன ஓரத்தில் தலையில் கை வைத்துக்கொண்டு அவன் மண்ணில் உட்கார்ந்திருந்தான் கிருஷ்ணமூர்த்தி சற்று நேரம்தான் தயங்கினான் காரை ரிவர்ஸ் செய்தான் சீரி புறப்பட்டான் திரும்பவும் தன் வீட்டை நோக்கி என்ன ஆச்சு என்றால் சித்ரா அஸ்வாரஸ்யமாக நான் சொன்னது சரியா போச்சு அவன் சொன்ன மூணாவது கிராஸ் முழுக்க விசாரிச்சு பார்த்துண்டே ஒன்னும் இல்ல அப்படியா அப்பா எத்தனை பொய் என்றாள் சித்ரா